சென்னை மாதவரம் புறநகர் பேருந்து நிலையத்தில் இருந்து ஆந்திர மாநிலத்துக்கு மீண்டும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதனை ஒட்டி தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பழக்கடைகள் அகற்றப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கும் பணி நடைபெறுகிறது. நாளை முதல் ஆந்திராவின் காலஹஸ்தி, நெல்லூர், விஜயவாடா, திருப்பதி உள்ளிட்ட இடங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுவதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் ரஞ்சித். மாதவரம் புறநகர் பேருந்து நிலையம் தற்போது இங்கு தற்காலிக பழ மார்க்கெட் அனைத்தும் அகற்றப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது. அதாவது நாளை முதல் ஆந்திர மாநிலத்திற்கு சென்னை தமிழகத்திலிருந்து பேருந்துகளை இயக்கலாம் என அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னை புறநகர் பேருந்து நிலையமான மாதவரம் பேருந்து நிலையத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் இங்கு தற்காலிகமாக கோயம்பேட்டில் இருந்த பழ மார்க்கெட் ஆனது இங்கு 250 கடைகள் அமைக்கப்பட்டு தற்காலிக பழ மார்க்கெட் இயங்கி வந்தது. இந்த நிலையில் கடந்த மாதம் தளர்வுகளை அறிவித்த தமிழக அரசு பேருந்துகள் இயங்கலாம் என அறிவித்தது. இந்த நிலையில் கடந்த தீபாவளிக்கு ஆந்திர மாநிலத்துக்கு பேருந்துகள் இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு நாளை முதல் ஆந்திர மாநிலத்துக்கு பேருந்துகள் இயக்க அனுமதி அளித்தது. இதற்கிடையே சென்னையிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம் போன்ற பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் நாளை முதல் ஆந்திர மாநிலத்தில் இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. அதாவது ஆந்திர மாநிலம் காலஸ்திரி, விஜயவாடா, திருப்பதி போன்ற இடங்களுக்கு மாதவரம் புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. எனவே இந்த பேருந்து நிலையத்தில் உள்ள 250 தற்காலிக பழக்கடைகள் அகற்றப்பட்டு கோயம்பேடுக்கு கொண்டு செல்லப்பட்டது. கொண்டு செல்லப்பட்ட பின் இங்கு கடைகளை அனைத்தும் அகற்றப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு இங்கு வரும் பயணிகளுக்கு உரிய மருத்துவ பரிசோதனை செய்து முகக்கவசம் அணிந்து பொதுமக்கள் இங்கு உள்ளே வர அனுமதிக்கப்படுவார். நாளை காலை 5 மணி முதல் இங்கு பேருந்துகள் இயக்கப்படும் என இங்கு ஆந்திர மாநிலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு, அதாவது ஆந்திர மாநில நோக்கியுள்ள பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்து போக்குவரத்து கழகத்தினர் அதிகாரிகள் தெரிவித்தனர். மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து கேப்டன் செய்திகளுக்காக மாதவரம் ரஞ்சித்குமார்.